இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் சீரக சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து 30 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். சீரகம் 1 ஸ்பூன், அன்னாசிப்பூ 1, பிரியாணி இலை 1, கிராம்பு 3, பட்டை 1. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 1, நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் 3. சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த டம்ளரில் தான் வந்துட்டு அரிசியை வந்து அளந்து எடுத்துக்கிட்டேங்க. அதே டம்ளரில் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு 1 விசில் வர வரையில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 1 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளவு தாங்க, சிம்பிளாக நம்ம சீரக சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை உங்களுக்கு பிடிச்ச வெஜ் கிரேவி இல்லை நான்வெஜ் கிரேவியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.